हेलो फ्रेंड्स वेलकम टू तोला तोली फ्रेंड्स इनकी वह पाती रोमे टेस्टियान वेजिटेबल फ्राइडिस नम्ब वीटल रोम ईसिया से मटाम वांगी सापड़ वेजिटेबल फ्राइडिस वीटल से वेजिटेबल फ्राइडिस रोमे सूपर चिना चिना टिप्सोड़ वेजिटेबल फ्राइडिस एप्ली पाक आरमचरला इतक वह पाती बउल और कप बासमती अरसिया सेतुक इप्पो अरिसी सेर्त्ततुक्कप्पुरम् रेंडु मूणु टैम नल्ला कळुवि सुत्तम सेय्दिट्टु ओरु 20 निमिषम् इंद अरिसिय नम्म नल्ला ऊर वच्चिक्कलांगा इप्पो बासमती अरिसि नल्ला ऊरि वंददुक्कप्पुरम् पाथीना एप्पवुमे नम्म सादम वडिप्पोल्लंग अंद मादिरि पात्रत्तुल तण्णि सेर्त्तु नल्ला इंद तण्णि कोदिच्चु वंदिट्टिरुक्कु इदुक्कप्पुरम् पाथीना इदिल नम्म ऊर वच्च अरिसिय सेर्त्तुक्कलांगा इप्पो राइस एल्लाम् सेर्त्ततुक्कप्पुरम् इदिल 1 टीस्पून अलवुक्कु नल्लेण्णै सेर्त्तुक्कोंग इदुक्कप्पुरम् ओरु हाफ टी स्पून अलवुक्कु मट्टुम उप्पु सेर्त्तुट्टु नल्ला कलंदु विट्टुकोंग इप्पो अरिसि सेर्त्तुट्टु ओरु 5 निमिषम் தாங்க உங்களுக்கு சீக்கிரமாவே பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா குக்க ஆகி வந்துரும் फ्रेंड्स நம்ம எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் சரி இந்த மாதிரி சாத வடிக்கிற தண்ணியில கொஞ்சமா உப்பு நல்லெண்ணெய் சேர்த்து வடிச்சிட்டீங்க அப்படினா நமக்கு சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும் இப்போ பாஸ்மதி அரிசி பாத்தீங்கன்னா ஒரு 90% அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து வந்தாலே போதுங்க இப்போ 90% அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து வந்திருச்சு சாதம் இப்போ எப்பவும் போல நம்ம சாதம் வடிப்போம்லங்க அந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா நல்லா ப்ளேட்ல போட்டு ஆற வச்சு எடுத்து வெச்சுக்கோங்க फ्रेंड्स फ्राइडेस कुड़ाम इतमी ना उदरी उदरिया वेग वे वो इकम पाती फ्राइडेस सास पर पाती टी स्पून अल्वक सोया सावपड़ी ओं टेबल स्पून अल्वक टोमेटो सासू नमुक देवपड़ इन इंड सासे पते निम्षत्तिल फ्राइडेस नम्ब रेडी पड़ आरमचरला फ्राई पैनलियो अल्लद कड़ायलियो 1 टेबल स्पून अलवक नेय सेर्त्तुकोंगा वेजिटेबल फ्राइड राइस को रोम्ब अरुमैया इरुक्कुंगा इदुक्कप्पुरम पाथीना इदिल ओरु 10 ल इरुंदु ओरु 12 मुंदिरी परप्प नल्ला फ्राई पण्णिट्टु इदु वंदु वेर ओरु प्लेट्लियो ओरु चिन्ना किन्नत्लियो माथि एडुत्तु वेच्चुकोंगा इप्पो इदु नल्ला फ्राई आयिरुच्चुंग इदु वंदु ओरु चिन्ना बौल्ल एडुत्तु वेच्चुक्कलाम नम्म இது லாஸ்டா ஃப்ரைட் ரைஸ்ல சேர்க்கும் போது சூப்பரா இருக்கும்ங்க இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே pan ல உள்ள நெய்யிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய பொடி பொடியா நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கோங்க இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா இதுல நம்ம पुड़ी पुड़िया नरुकना और 10 ல இருந்து 12 பீன்ஸ் வந்து இதல சேர்த்துட்டு நல்ல ஹை फ्लेம்ல நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் கேரட் முட்டைக்கோஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாவே நமக்கு வதங்கி வந்துரும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து பீன்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கறனால ஃபர்ஸ்ட் நம்ம பீன்ஸ் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க இப்போ பீன்ஸ் ஒரு 2 நிமிஷம் நல்லா நமக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதல நம்ம பொடி பொடியா நறுக்கன ஒரு பெரிய வெங்காயம் அல்லது ஸ்பிரிங் ஆனியன் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரைட் ரைஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் 1/1 தாங்க வதக்கிக்கணும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த சமயத்துல ஒரு பெரிய கேரட்டை பொடி பொடியா நறுக்கிட்டு சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க நம்ம ஒவ்வொரு காய்கறியையும் சேர்க்கும் போது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்ங்க இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இத வதக்கிக்கலாங்க இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும் போது இதுவே உங்களுக்கு பாதி அளவு வெந்து வந்துருங்க இந்த சமயத்துல ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கிக்கலாங்க இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதல நான் 1/2 கப் அளவுக்கு வேக வைத்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ரோசன் பட்டாணி கிடைச்சது அப்படினாலும் நீங்க தாராளமா டைரக்டாவே நீங்க சேர்த்துக்கலாம் அப்படி கிடைக்காத பட்சத்துல நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியை நம்ம சேர்த்துக்கலாங்க இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இப்போ சாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் फ्लेம்ல நல்லா வதக்கிக்கோங்க இப்போ
இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு இதையும் நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஹை ஃப்ளேம்ல காய்கறிகள் எல்லாம் நல்லா நமக்கு வதங்கி வெந்து வந்திருச்சுங்க. இப்போ ஸ்டவ் சிம்மல்ல வச்சிட்டு நம்ம வேக வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் இதல சேர்த்துக்கலாங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா இதல நம்ம ஸ்பிரிங் ஆனியன்ஸ் இல்லட்டி கொத்தமல்லி தழைகள் உங்ககிட்ட எது இருக்கோ அந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இந்த சமயத்துல லாஸ்டா ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச டாஸ் பண்ணிக்கோங்க. இல்லட்டி நல்லா நம்ம ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அருமையா இந்த மாதிரி ரெடி ஆயிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட்ல நீங்க வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்க. இனிமே வெளியில கூட வாங்கி சாப்பிட மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இப்போ வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல முந்திரி பருப்பு அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம கார்னிஷ் பண்ணிட்டு நம்ம இப்போ இதை பரிமாறிக்கலாங்க. இப்போ நமக்கு அருமையான சுவையில வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் டொமேட்டோ கேச்சப்போட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லை டொமேட்டோ கேச்சப் இருந்துச்சுன்னா அதோட சேர்த்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 90% நம்ம நல்லா வேக வச்சுக்கணுங்க. ரொம்ப ட்ரையாக வேக வச்சுட்டு வெஜிடபிள்ஸோடு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது, வயிற்றுக்கும் சேராமல் போயிடும். அதனால் ரொம்ப ட்ரையாக செய்யாமல் ஒரு 90% நல்லா நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெஜிடபிள்ஸோடு வதக்கும் போது உங்களுக்கு ஃபுல்லாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.